ஹலோ நண்பா, இம்பாக்ட் வீடியோஸ் தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து மொபைல் மூலமாகவே எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலான லோகோ வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்லேயுமே வந்து ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த லோகோவோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன் சொல்கிறனால சில நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் வந்து வாட்டர் மார்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய சைட்டில் தேடும்போது ஒரு ஆப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து அந்த லோகோவோட குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை எடிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஈவோ அப்படின்ற இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட மெயின் ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாப்புலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாப்புலரில் நிறையா இந்த லோகோஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லோகோவும் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அனிமல், ஆர்ட், டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இதில் போய் நம்ம வந்து லோகோ வந்து தேடிக்கிடலாம். இப்போ நான் வந்து எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இந்த செகண்ட் இமேஜஸ் கேமரா போட்டிருக்க அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லோகோ வந்து வந்துருச்சு. ஒரு லோகோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பிராண்டை இமேஜ் வழியாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து லோகோ. ஸோ நாம் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாம் வந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு கார் வருது. அந்த கார் முன்னாடி ஒரு நாலு வளையம் போட்டிருக்கு. அந்த வளையத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அது வந்து ஆடி கார் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்தளவுக்கு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லோகோவை வந்து க்ரியேட் பண்ணணும். நம்மளோட லோகோவும் ஈஸியாக மெமரபுளாக இருக்கிற மாதிரியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து இந்த லோகோ வந்துருச்சு. இதில் வந்து இந்த கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து டெக்ஸ்ட்டு. இதில் வந்து நம்மளோட பிராண்ட் நேம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி நான் வந்து இம்பாக்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லோகோ க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டையும் வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரையும் வந்து கேப்ஸ்லாக்கில் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதை நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாகவே அந்த லோகோ வந்து டிசைன் ஆகும். இப்போ வந்து ரீசைஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேமை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து வீடியோஸை வந்து எப்படி ஹை குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் வந்து இந்த இமேஜையும் இந்த நம்மளோட பிராண்ட் நேமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதையும் வந்து ரீசைஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்லோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் வந்து நம்மளோட லோகோவுக்கு ஸ்லோகன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிராண்டை பார்த்தோன்னே நம்மளோட பிராண்ட் வந்து எது சம்மந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிராண்டுக்கு நல்ல ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்கும். இங்கே வந்து இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளோட சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் வர்ற எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் கவர்ஸும் வந்து வாங்கணும் அப்படின்றத என்னோடய ஆசை. அதுக்காண்டி நான் வந்து டு கெட் 1000 சப்ஸ் அண்டு 4000 வாட்ச் கவர்ஸ்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் சேனலுக்கு என்ன கொடுக்கலாமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. டன் கொடுங்க. மேலே இப்போ வந்து வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் சிர்ஸ் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் கீழே இருக்குது. அதோடய ஸ்டைல், ஃபான்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. போல்டு, மாடர்ன், ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி நிறையா ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நமக்கு வேண்டியதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேமை நம்ம கொடுக்கும்போது நல்லா போல்டு லெட்டர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா தான் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கர்சிவ் ரைட்டிங்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தோன்னே புரியாமல் கூட போயிடலாம். அதனால் ஈஸியாக புரிகிற மாதிரியாக உள்ள டெக்ஸ்ட்டை வந்து கொடுங்க. ஸோ நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒப்பாசிட்டின் வருது. இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லோகோவோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேக்ரவுண்டு கலர்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி
பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ஜ், டெக்கரேஷன், லயன், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான லோகோ நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சில லோகோ க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே எதையும் யூஸ் பண்ணல, ஏன்னா இந்த இமேஜே பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து எதையும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட்லேயே இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து எதையுமே மாற்றலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதை சேவ் கொடுத்துருங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். பிஎன்ஜி கொடுங்க, சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லோகோ வந்து ஃபோனில் வந்து சேவ் ஆயிடுச்சு. அந்த லோகோவை நம்மளோட யூடியூப் சேனல் லோகோவாக எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து யூடியூப் ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சேனலுக்கு, அதனால் என்னோடய பழைய லோகோ இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு இந்த ரைட் சைட் கார்னரில். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து எப்படி லோகோ வந்து நம்ம வைக்கிறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் வந்து யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் சேனல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு கேமரா சிம்பிள் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு நம்ம ஃபோனில் சேவான இமேஜஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லோகோ வந்து இங்கே வந்து வந்துருச்சு. இதை வந்து ரீசைஸ் பண்ணி வைக்கணும். ரீசைஸ் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆயிரும். இந்த ஆப் யூஸ் பண்ணி ஒரு நல்ல லோகோ வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். இந்த ஆப்பில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதில் வந்து நிறையா லோகோஸ் வந்து கொடுக்கல, ஆனால் கொடுத்துருக்க லோகோஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது. அப்படி நிறையா லோகோஸ் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து புது இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க, எல்லாமே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். ஓரளவு க்ரோ ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பே பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.